हेलो वॉल वेलकम बैक टू अवर चैनल इन्नीकी नम्म चैनल ओरु कोविल व्लॉग दां पाक्क पोरों एक्चुअली पातिंगना इन्नीकी वीरमा काली अम्मन कोविल एंगे इरुक्कु इदोड वरलारु एल्लामे ना वंदु उंगलुक्कु सोल्रें डीटेल्डा सो इंद वीरमा काली अम्मन कोविल वंदु पातिंगनाक தஞ்சாவூர் தாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. நம்ம என்ன வேண்டுறோமோ அது அத்தனையும் நிறைவேறும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலோட ஸ்தல புராணம் எல்லாம் வந்து அர்ச்சகர் வந்து சொல்லுவார். ஸோ இந்த கோவில் ஃபுல்லாக இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வீரமா காளியம்மன் கோவிலோட நுழைவு வாயில். இங்கே வர பக்தர்கள் வந்து ஒரு துண்டு சீட்டில் தன்னுடைய பிரார்த்தனையை எழுதி அதை வந்து அந்த கோவில் பூசாரியிடம் கொடுத்து அதை வந்து அம்மன் பாதத்தில் வைக்கிறாங்க. இவங்க தான் வந்து வனதேவதை. நம்ம வந்து அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களை வேண்டிட்டு தான் நம்ம வந்து அம்மன் சன்னதிக்கு புறப்படுறோம். வேம்பு மர நிழலில் வந்து இது அமைஞ்சிருக்கு. அம்மனோட காலில் வந்து குங்குமத்தை வந்து கொட்டி அது அப்புறம் நெத்தியில் இட்டுக்கிறாங்க. இந்த கோவில்லேருந்து பூ மஞ்சள் குங்குமம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இவங்க தான் கோப்பரசு. இந்த கோப்பரசு சன்னதி அப்படிங்கிறது வீரமா காளியம்மன் சன்னதிக்கு எழுத்தாப்பில் இருக்குது. இது வந்து கோவிலோட கோபுரம். இதுதான் வீரமா காளியம்மன் சன்னதி. அம்மனுக்கு வந்து உருவம் கிடையாது. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் அந்த வீரமா முனி இருப்பார். பேர் ராமலிங்கம். இந்த கோவில் கூட அர்ச்சகர். கோவிலோட வரலாறு என்னன்னாக்க இப்போதான் வீரமா காளியம்மன் இருக்கா வீரமா முனின் இருக்கா அதற்கு முன்னாடி வந்து மனித ரத்தம் குடிச்சக்கூடிய கொடூரமான காளி ஒன்று இருந்துச்சு. எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க அதுதான் கூட சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இருந்தது அப்போக்கி வந்து வருஷத்துக்கு ஒரு புள்ளை வந்து காவு கொடுக்கணும். அந்த கொடூரமான காளிக்கு வந்து எங்களுடைய கழுத்தை அறுத்துதான் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மாளுக்கு வந்து ஒரு கணவனை இழந்துட்டாங்க. கணவனை இழந்த ஒன்று ஒரு ஆம்பளை புள்ள மட்டும்தான். அந்த ஆம்பளை புள்ளை நம்பி தான் அந்த அம்மா வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த காளியை வந்து கொடூரமான காளியை வந்து தேடிக்கிட்டு வருது இந்த புள்ளையை காவங்கிறதுக்காக. இந்த அம்மாளுக்கு வேறு யாருமே வழி இல்லை. இந்த மண்டபத்தில் இருக்காங்க ஐயனார். இந்த ஐயனார் தான் வந்து இந்த ஐயனார்ட்ட வந்து முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது வந்து இந்த கொடூரமான காளியினால் அழிக்க முடியாது. நீ இங்கேருந்து கிளம்பி வீரப்பூர் போ. மணப்பாறை பக்கத்தில் இருக்கு வீரப்பூர்னு. அங்கே போ. அங்கே ஒரு கொடு வீரமாக முனி இருக்காரு. அங்கே போய் உங்களோட குறைகளை சொல். கண்டிப்பாக அவர் வந்து எத்துக்கு வரானார். அதே மாதிரி காவு கொடுக்குற நேரமும் வந்துருச்சு. இந்த அம்மா இங்கேயிருந்து அந்த காலத்தில் பசுவதெல்லாம் இல்லை. நடந்து போய் இங்கே போய் முறையிட்டிருக்காங்க. நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீரமாக முனிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்துருச்சு காவு கொடுக்குற நேரமும் வந்துருச்சு. அந்த பிள்ளையை நம்பிக்கிட்டு இருக்கிறது கொடூரமான காலையில் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேயிருந்து வீரப்பூர் மலையிலேருந்து ஒரு காளையும் இங்கேயிருந்து ஒரு காளை எடுத்து விஸ்வரூபம் எடுத்து அந்த கொடூரமான காளியை வந்து பூமிக்கு அடியில் அழிச்சிருச்சு. அந்த கொடூரமான காளி பூமிக்கு அடியில் இருக்குது. புரியுது. அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஊர் மக்கள் எல்லாம் வந்து நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுடைய மக்கள் வேண்டதை ஏற்றுக்கிட்டு அந்த வீரமா முனிங்கிறவர் வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வீரமா முனியோட தங்கச்சி தான் வீரமா காளியம்மன். புரியுதுங்களா? அந்த வீரமா காளியம்மன் வந்து இப்போ வந்து கொடூரமான காளி வந்து உள்ளே அழிஞ்சின்னு சொன்ன பாருங்கள். அந்த காளிக்கு அடியில் தான் வீரமா காளியம்மன் இருக்குது. வீரமா காளியம்மனுக்கு வந்து உருவம் இல்லை. வீரமா காளியம் பூமிக்கு அடியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து வீரமா காளியம்மன் இருக்குது பாருங்கள். அப்போக்கி வந்து இருக்கும்போது வீரமாமன் சொன்னது இந்த யார் யார் வர்றாங்களும் பக்தர்கள் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏவல் பில்லி சூன்யம் கண் திருஷ்டி செய்வன கூட இருந்தாலும் சரி அதை வந்து நீக்கணும். அதே மாதிரி குழந்தை வரங்கள் இல்லாதவங்க இந்த இடத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை அது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாக்க நீ தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. வீரமாமணி சொன்னதை கேட்டு வீரமா காளியம் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். தொடர்ந்து மூணு வாரம் வரணும். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனையை உங்களை அடித்து ரொம்ப மோசமாக பண்ணிவிட்டு இடத்தாவது அபதரிச்சிக்கிட்டாலோ இல்லை வீட்டில் உள்ள நகையை காணாமோ தொடர்ந்து மூணு வாரம் வரணும். எந்த வாரம் இன்றைக்கி வர ஞாயிற்று இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையா இல்லை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்னைக்கிழமை வரையிலோ தொடர்ந்து அதே மாதிரி மூணு வாரம் வந்தாக்க படிக்கட்டணும். வீரமா காளியம்மனுக்கு 11 ரூபா வீரமா முனிக்கு ஒரு 11 ரூபா அதே மாதிரி மூணு வாரம் வந்து தொடர்ந்து படிக்கட்டீங்களே உங்களோட வேண்டுதல் கரெக்டாக இருந்தாக்க மூணே வாரத்தில் நிறைவேறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் தகுந்தாப்புல நீங்கள் வந்து அம்பாள் மடியில் செலுத்துகிற செலுத்திடலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதை சிறப்பு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ சொல்கிற மறுபடியும் மூணு கோரிக்கை மூணே வாரத்தில் வந்தாக்க உங்களோட நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மூணு வரணும். அது ஏவல் பில்லி சூனியம் கண்டிச்சு செய்வன குளறு எதாக இருந்தாலும் சரி நீக்கணும் கண்டிப்பாக. இங்கே நீங்கள் காலடி எடுத்து வச்சிட்டாக்க அது வந்து உங்களுடைய புள்ளையாக நினச்சிக்கிறேன். வீரமா காளியம்மன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற கோயில் நிறையா கோயில் சக்தி இருக்குது. இந்த கோயிலோட சக்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்பிங்க காலடி எடுத்து வச்சிட்டாக்க கண்டிப்பாக எந்த ஒரு வேண்டல் நிறைவேறாமல் இது வரைக்கும் இருந்ததில்லை. நீங்கள் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். குழந்தை வரங்க இல்லாதவங்களுக்கும் வந்து தொட்டி கட்டினாக்க எல்லாம் நல்லது நடக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு வேண்டல் நிறைவேறாமல் இருந்ததில்லை.
குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த சன்னதியில் தொட்டில் கட்டி பிரார்த்தனைகளை வந்து செய்கிறாங்க. திருமண வரம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த இடத்துல மஞ்சள் கயிறை கட்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. இதுதான் வந்து நெய்வேத்திய பிரசாத கடை. இங்கே பார்த்திங்கன்னா முறுக்கு, அதிரசம், அப்புறம் லட்டு போன்ற அம்மன் பிரசாதம் எல்லாம் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வெளில இருக்கிற கடைகள். தேங்காய் உடைக்கிறது, விளக்கேற்றுறதெல்லாம் வந்து அம்மன் கோவில் பிரார்த்தனை. வெளில பார்த்திங்கன்னா மண்பானை கடையெலாம் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. வேறு என்னென்ன கோவில்லாம் போய் நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.